ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒன்று முதல் ஒம்பது மாதம் வரைக்கும் எவ்வளோ வெயிட் வந்து அதிகரிக்கணும் முதல் மூன்று மாசத்துல எவ்வளோ வெயிட் அதிகரிக்கணும் இரண்டாவது மூன்று மாதங்களில் வந்து வெயிட் எவ்வளோ அதிகரிக்கணும் கடைசி மூன்று மாசத்துல வெயிட் வந்து எவ்வளோ அதிகரிக்கணும் எது கரெக்டான வெயிட் எவ்வளோ வெயிட் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்பதான் உங்களால உங்களால் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் கர்ப்பகாலத்தில் கருவுக்கு வந்து நம்மளுடைய தொப்புள் கொடியில் இருந்து தான் உணவு வந்து அதுக்கு போய் சேரும் அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குழந்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சில பெண்கள் வந்து நார்மலாகவே அவங்க கன்சி வாறுறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து கன்சி வாறுறதுக்கு முன்னாடியே வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க எல்லாம் வந்து கர்ப்பகாலத்தில் எவ் எவ்வளோ வெயிட் வந்து அதிகரிக்கணும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லா பெண்களுமே பன்னெண்டுலேருந்து பதினாறு கிலோ வரைக்குமே எடை வந்து அதிகரிக்கலாம் ஒரு சிலர் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க ஏழு கிலோல இருந்து பதினோரு கிலோ வரைக்குமே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பதிமூணு கிலோல இருந்து பதினெட்டு கிலோ வரைக்குமே அவங்களுடைய கர்ப்ப காலத்துல அவங்களோட எடையை வந்து அதிகரிக்கலாம் இப்போ முதல் மூன்று மாசத்துல எவ்வளோ எடை இருக்கணும் எவ்வளோ அதிகரிக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் மூன்று மாதம் நம்ம பார்த்தோன்னா அதிகமான வாமிட் சோர்வு ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வாமிட் வந்துடும் ஒரு சிலர் சாப்பிடவே முடியாது ஒரு சில பெண்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கவே பசிக்காது ஒரு நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாசத்துல இடம் வந்து குறைய செஞ்சிருக்கு ஏன்னா அதிகமான தண்ணீர் சத்து வந்து அவங்களுக்கு வந்து வெளியில போகலாம் வாமிட் தலை சுத்தல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முதல் மூன்று மாதத்துல நிறைய பெண்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒரு சில பெண்களுக்கு ஒரு கிலோ வரைக்குமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது முதல் மூன்று மாதத்துல ஒரு இருந்து ரெண்டு கிலோ வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இது வந்து நார்மல் தான் ஆனால் வெயிட் வந்து நிறைய பெண்கள் வந்து கம்மியாகிறாங்க அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அதிகமான வாமிட்டோ தலை சுத்தலோ சோர்வோ நம்மளால் சாப்பிடவே முடியலாட்டி கூட நம்மளால் என்ன முடியுதோ ஒரு ஜூஸாவது நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா முதல் மூன்று மாதத்துல தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குட்டி குழந்தை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உறுப்புகள் எல்லாமே அப்போ தான் வந்து வளர ஆரம்பிக்கும் அத அதனால நம்ம நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் தான் குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் போய் சேரும் அடுத்த மூன்று மாதங்களான நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று மாதத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த வாமிட் தலை சுத்தல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதுவுமே இருக்காது நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க எவ்வளோ ரொம்ப ஒல்லியாக இருந்தால் கூட இந்த மூன்று மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பசி உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதங்கள்ல குழந்தையோட எலும்பு வளர்ச்சி குழந்தையோட உறுப்பு வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நம்மளுக்கு பசி உணர்வும் அதிகமாகும் இந்த மாதத்துல வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடவும் செய்வாங்க இந்த மாதத்துல ஒவ்வொரு வாரமும் நானூறு கிராம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆறாவது மாத கடைசியில அஞ்சுல இருந்து ஆறு கிலோ வரைக்குமே எடை வந்து அதிகரிக்கலாம் ஒரு சில பெண்கள் வந்து நினைப்பாங்க நம்ம வந்து எடை வந்து கம்மியாக இருக்கும் இதனால் குழந்தைய வந்து பாதிக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களோட எடைய வந்து அதிகரிச்சா மட்டும்தான் குழந்தையோட வெயிட்டும் வந்து அதிகரிக்கும் ஒரு சில பெண்கள் நினைப்பாங்க நம்ம வெயிட் வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டோம் அதனால் ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எடை வந்து அதிகரிச்சா கூட உங்களுக்கு தைராய்டு சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஏற்படலாம் ஒரு சில பெண்களுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து அதிகமான பிபி வந்து அதிகமாகுது ஒரு சில பெண்களுக்கு அதிகமான ஹை பிபி இருக்கு ஒரு சிலருக்கு லோ பிபியும் வந்து அதிகமாகுது இடம் வந்து அதிகரிச்சிருச்சுன்னா எப்பயுமே வந்து இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வந்து நம்ம இப்ப ப்ரெக்னென்ட் ஆயிட்டோம்னா ஒரு வெயிட் மிஷின் வந்து வாங்கி வச்சிக்கிறது ரொம்பவே நல்லது எப்பயுமே கர்ப்பகாலத்தில் வா இரண்டு வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வெயிட் வந்து செக் பண்ணணும் ரொம்ப கம்மி ஆகிட்டாலும் நம்ம டாக்டர் போய் கேட்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயிட் இருந்தேன் இப்போ ரொம்ப கம்மி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுவே வெயிட் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சுனா இப்போ குறைஞ்சது ஆறு கிலோ வரைக்குமே நம்ம டாக்டரை கேட்டுட்டு செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகரிச்சா கூட அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது எக்ஸசைஸோ இல்லை அதுக்கு கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு அடுத்து எடை வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாங்கிறத டாக்டர் வந்து சொல்லுவாங்க கடைசி மூன்று மாதம் பார்த்தா ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று மாதங்களை நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட எடையை விட நம்ம பத்து கிலோ அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க இரட்டை குழந்தையாக அவங்களுக்கு கருவுட்ருந்ததுன்னா பதினாறுலேருந்து இருபது கிலோ வரைக்குமே வந்து வெயிட் வந்து அதிகரிப்பாங்க எதுக்காக இந்த மாசத்துல மட்டும் பத்து கிலோ வரைக்கும் அதிகரிக்குன்னா நம்மளோட குழந்தையோட வெயிட்டே வாரத்துக்கு இரநூறு கிராம் வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மூன்று மாசத்துல தான் குழந்தையோட வெயிட் வந்து ரெண்டுல இருந்து நாலு கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல நீங்க நல்லாவே சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த மாசத்துல வெயிட் வந்து அதிகரிக்கும் எந்த மாசத்துல கம்மியாகுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல் மூன்று மாதத்துல ஒரு இருந்து ரெண்டு கிலோ வரைக்குமே கம்மியும் ஆகலாம் இது வந்து ரொம்பவே நார்மல் தான் அதுவே வந்து அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்குமே வந்து வெயிட் வந்து கம்மியானால் அது ரொம்பவே ஆபத்தானது அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது எப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து வெயிட் வந்து அதிகரிப்பாங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலாவது வாரத்தில் தான் ரொம்ப அதிகரிப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சோர்வு வாந்தி தலை சுத்தல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்காது அந்த நேரத்தில் வந்து நார்மலாக இருக்கிறத விட வெயிட் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆவாங்க நம்ம எப்போ வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த இருந்து பதினாலாவது வாரம் வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் என்ன காரணம்னா பத்தாவது வாரத்தில் தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் ஓட்டம் வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகும் பதினாலாவது வாரத்திலருந்து இருபதாவது வாரம் வரைக்குமே நம்ம ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்குமே வந்து வெயிட் வந்து அதிகரிக்கலாம் இதில் வந்து ரொம்பவே இயல்பானது தான் இருபது வாரத்துலேருந்து முப்பதாவது வாரம் வரைக்குமே கர்ப்பிணி பெண்கள் வந்து நாலுலேருந்து நாலரை கிலோ வரைக்குமே வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இதுவுமே வந்து ரொம்பவே நார்மல் தான் முப்பதுலருந்து முப்பத்தி ஆறாவது வாரம் வரைக்குமே இடம் வந்து ரொம்பவே ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிரும் இருந்து மூணு கிலோ நாலு கிலோ வரைக்குமே வந்து ஒரு சில பெண்கள் வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு வாரத்துலையே இன்க்ரீஸ் ஆவாங்க கடைசி மாதமான ஒம்போதாவது மாதமான முப்பத்தி ஆறாவது வாரத்துலருந்து நாற்பதாவது வாரம் வரைக்குமே வந்து குழந்தை நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து முப்பத்தி எட்டாவது வாரத்துக்கு அடுத்து வந்து எப்பயுமே வெயிட் வந்து கம்மியாக தான் ஆக செய்வாங்க என்ன காரணத்தினாலனா நம்ம பாடியில் வந்து அதிகமான நீர்ச்சத்து வந்து இந்த நாலு வாரங்களில் வந்து ரொம்ப அதிகமாகும் நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்களும் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இந்த வா இந்த நாலு வாரங்களில் நம்மளுக்கு எப்போனாலும் நாளும் டெலிவரி வந்து பெயின் வந்து ஏற்படலாம் எப்போனாலும் டெலிவரியும் நடக்கலாம் ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் வந்து அதிகமான பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டாலோ இல்லை வெயிட் வந்து அதிகரிக்கிற மாதிரி நிறைய உணவுகளை வந்து நார்மலாக இருக்கிற உணவுகளை விட ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் இந்த வாரத்தில் வந்து வெயிட் வந்து அதிகம் அதிகரிக்கும் மத்தபடி நார்மலான வெயிட்டை விட ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்குமே வெயிட் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்பயுமே கர்ப்ப காலத்தில் நம்மளோட வெயிட்டையும் நம்மளோட எடையமும் வந்து நம்ம உயரத்தையும் நம்ம எப்பயுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வெயிட் எடுக்கணும் நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிவரிக்கு அடுத்தும் உங்களோட வெயிட் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் வெயிட் கம்மியாயிட்டாலோ இல்லை வெயிட் அதிகமாகிட்டாலோ நம்ம டாக்டரை உடனடியாக பார்த்துக்கலாம் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா ஏதாவது எக்ஸசைஸ் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஈஸியாக நம்மளோட குழந்தையோட வெயிட்டும் அதிகரிக்கும் நம்மளும் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் எப்போயுமே கர்ப்ப காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கரெக்டான உணவும் எடுத்துக்கோங்க ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டோம் அதுவே வந்து அதிகமான ஆயில் ஐட்டம் ரொம்ப கொழுப்பு சத்து இருக்கிற உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளும் வெயிட் வந்து அதிகமாகும் ஆனால் குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாக அதிகரிக்காது இதை வந்து எப்பயுமே பார்த்து பார்த்து நீங்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அசால்ட்டாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும்